மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி பிளாக் போர்ட் அண்ட் அதுக்கான சாக் பீஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஈஸி வே தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒயிட் போர்டு, அதுக்கான மார்க்கர், டஸ்டர் எல்லாமே வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலேயே நிறைய பேர் பிளாக் போர்டும் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கோங்க. தென் அந்த கார்ட்போர்ட் அட்டைக்கு தகுந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த சார்ட் பேப்பரை வந்து அந்த நம்ம எடுத்த கார்ட்போர்டு அட்டையை விட கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்கோங்க. நாலு சைடுமே பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து நாலு கார்னர்லேயுமே இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட கார்ட்போர்ட் அட்டை இல்லை அப்படின்னா கேலண்டர் அட்டைக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு குட்டி போர்டு வந்துட்டு போதும் அப்படின்னா நம்ம கேக்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸில் வந்து ஒரு அட்டை தருவாங்க, அந்த அட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய போர்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு சைடுமே நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதர் ரெண்டு சைடுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கம் இல்லை அப்படின்னா டேப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, செல டேப். ஓகேங்களா, எது உங்ககிட்ட இருக்கோ அது யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃப்னஸாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போர்டு வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ நம்மளோட பிளாக் போர்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி டபுள் சைட் செல டேப் ஒட்டி வாலில் மாற்றுறதுனாலும் மாட்டிக்கோங்க. இல்லைன்னா சாட்டன் ரிப்பன் அந்த மாதிரி ஏதாவது கட்டி விட்டு இல்லைன்னா டேப் போட்டு ஒட்டியோ கூட நீங்கள் வந்து வாலில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பிளாக் போர்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு யூஸ் பண்ணுற சாக் பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பேப்பர் கவர் எடுக்க வேண்டாம், பிளாஸ்டிக் கவரே எடுத்துக்கோங்க. ஈவன் ஓஹெச்பி ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பென், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸான சாக் பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பென் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிடி மார்க்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கர் வந்து எடுத்திருக்கேன். தென் நான் கட் பண்ணி வச்சு அந்த கவரை வந்துட்டு இந்த மார்க்கரில் இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு அந்த ரோல் பண்ணின எண்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி டேப் போட்டு வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணினாலும் ஓகே, இல்லைன்னா குட்டியாக டேப் வந்துட்டு கட் பண்ணி ஒட்டினாலும் ஓகே. இப்போ பாருங்கள், குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு எண்டிலையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா டைட்டாக ரோல் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணின பேப்பரை அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோல் வந்துட்டு தேவைப்படுதோ, அதாவது எத்தனை சாக் பீஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை ரோல் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேப் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணினோம் இல்லையா ரோலு, அந்த ரோலில் ஏதாவது ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம், அதாவது அந்த கலவையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிஓபி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது ஒரு பேக்கெட் வந்துட்டு 45 ரூபாய்க்கும் கீழே தாங்க இருக்கும், அதோட ரேட் 45 அப்படின்னு எழுதியிருக்கு. இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பிஓபி பவுடர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிராஃப்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அப்படின்னா அந்த பிஓபி பவுடர் வந்துட்டு பெயிண்ட் கடையில் உங்களுக்கு கிடைக்குங்க, அந்த கடையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப தண்ணி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாதுங்க. கையில் நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பில் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப்க்கு அப்படியே இருக்கணும், அந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துட்டு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அது இந்த பதத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா, இந்த பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேப்பர் ரோல் இருக்குது இல்லையா, அந்த ரோல்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஓபி பவுடர் கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விடும்போது மெல்ல மெல்லமாக வந்துட்டு அப்படியே இறங்கிட்டே வரும், கடைசி வரைக்கும் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு அதை காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த பேப்பர் ரோல் செய்கிறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நான் ஒரு ஐடியா தரேன். ஸோ அதனால் வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதை அப்படி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிஓபி பவுடர், இதோ இந்த கலவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயுமே வந்துட்டு நம்ம இன்னொரு சாக் பீஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு சாக் பீஸ் மாதிரியே வந்துட்டு உருட்டிக்கிறேன். ஓகேங்களா,
நீங்கள் வந்து கலர் சாக்பீஸ் கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் அக்ரலிக் கலர் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அந்த பேப்பர் ரோல் செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து ஒயிட் கலர் சாக்பீஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கலர் சாக்பீஸ் தாராளமாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் மெத்தட் பார்க்கலாங்க. செகண்ட் மெத்தடுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள்லாம் வந்துட்டு வெத்தலை சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு தருவாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி பேக்கெட் வைஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே வந்துட்டு கையில் இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்துட்டு நமக்கு வரணும். ஓகேங்களா? நான் வந்து அந்த பேப்பர் ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறத விட இந்த மாதிரி கையிலேயே பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்றதுனால கையிலேயே வந்துட்டு நான் சாக்பீஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். ஓகேங்களா? உருட்டி இதையுமே ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளாவது ஃபுல்லாக காயணுங்க. இப்போது இதையுமே வந்துட்டு நான் சாக்பீஸ் மாதிரியே கையிலேயே வந்து பறத்தி எடுத்துட்டேன். இதையுமே நான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வந்து வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. இது ரெண்டுமே வந்து POP யூஸ் பண்ணி பண்ணினது. கையில் வந்துட்டு பரத்தனே இல்லையா, அதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போது இந்த கவரில் இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அந்த டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கவரை மெல்லமாக வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேகமாக வந்துட்டு இது உடஞ்சிடாதுங்க. நம்ம கடையில் வாங்குகிற சாக்பீஸ் மாதிரியே வந்துட்டு சூப்பராக இருக்கும் POP பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதோ இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற சாக்பீஸ் மாதிரியே இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராகவும் எழுதிச்சு. இதோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கையில் யூஸ் பண்ணி பண்ணினதும் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணினதும். இது வந்து சுண்ணாம்பு யூஸ் பண்ணி செஞ்சது. இதுவுமே வந்துட்டு கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்துட்டு சூப்பராக எழுதிச்சு. பட் கண்டிப்பாக ரெண்டுமே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுக்கணும். பட் நான் வந்துட்டு 1.5 மணி நேரம் தான் காய வச்சேன். ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்குது. எழுதும்போது நம்ம சாக்பீஸை தண்ணியில் நினச்சி எழுதினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் நல்லா காய வச்சு எழுதினீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணின பிளாக் போர்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாக்பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது POP பவுடர் யூஸ் பண்ணி செஞ்ச சாக்பீஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் எழுதி பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு எழுதுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நான் பியூட்டி அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து சுண்ணாம்பு யூஸ் பண்ணி செஞ்ச சாக்பீஸுங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக எழுதுது. கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.